இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தலைவலிக்கு ஒரு மாத்திரை தடுமலுக்கு ஒரு மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னாலே சாப்பாட்டுக்கு பின்னாலே எல்லாத்துக்குமே இருக்கு இங்கிலீஷ் மாத்திரை வைட்டமின் ஏ மாத்திரை. வணக்கம், நான் கீதா வெங்கடேசன். தலைவலிக்கும் சளிக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் சின்ன 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 ட்ரபிளுக்கெல்லாம் நம்ம ஃபார்மசியை தேடி போகிறோம். அது மாதிரி போக வேண்டாம். ஆற்றுலேயே இதை சில மூலிகைகள் பேரெல்லாம் நான் வச்சுருக்கேன், அதை வச்சு ஒரு கஷாயமும் பண்ண போகிறேன். நீங்கள் அதெல்லாம் வாங்கி ஆற்றுல வச்சுக்கோங்க எல்லாருமே. அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அதெல்லாம் வச்சுக்கணும். அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு கஷாயம் தான் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாமா? சுக்கு, மிளகு, அரிசி திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம், கண்டந்திப்பிலி, நாட்டு சர்க்கரை. இப்போது மிக்சி ஜாரை பொருத்தி இதில் ஒவ்வொரு மூலிகையாக போட்டு வந்துடலாம். நான் நல்லா காயை வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால நம்ம ஒன்று ஒன்றா போட்டலாம். போட்டு நல்லா பட்டு மாதிரி பொடிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். நான் நிறைய காயை வச்சுருக்கேன் வெயிலில். நீங்களும் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காயை வச்சுருங்களோ ஈஸியாக வந்துடும். இப்போது மிக்சி ஜாரை மூடிடலாம். இப்போ நல்லா பொடிஞ்சுக்குதான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக பொடிஞ்சிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு அந்த கொப்பளமாக வர மாதிரி தண்ணி வந்ததுன்னா போகிறோம். சுடட்டும். தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 200 மில்லி தண்ணி விட்டோம்னா ஒரு 50 மில்லி குறைஞ்சி 150 மில்லி தண்ணி இருந்தாலே போகிறோம். பொடி போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சுன்னு இருக்கட்டும் நல்லபடியாக. அதுவும் நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டோன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாக கொதிச்சிடும். நம்ம பொடி பண்ணி போட்டுக்கிறதுனால மறுபடியும் சீக்கிரமாக அதில் இறங்கிடும். நல்ல நைஸு பொடியாக பிடிச்சிருக்கேன். சமூலமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். சரி, இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையே போடலாம். நாட்டு சர்க்கரை, பனஞ்சக்கரை எது வேணாலும் போடலாம். வெள்ளை சர்க்கரை போட வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் எல்லாமே. அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டால் தான் அவளால் குடிக்க முடியும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆறிடும். ஆறிடுத்து இப்போ நம்ம அதை கிளாஸில் விடலாம். வடிகட்டணும் கிடையாது. நல்லா கரைஞ்செடுத்து நம்ம அப்படியே அந்த கிளாஸில் விட்டு அப்படியே குடிக்கலாம். சளி பிடிச்சிருந்தா இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். கஷாயம் ரெடியாக இருக்கு. சளி பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணியிருக்கிற இந்த கஷாயத்தை குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இதில் போட்டிருக்கிற மருந்தெல்லாம் சுக்கு, மிளகு, திப்பிலி, திருக்கடுகுன்னு சொல்லுவாள், எல்லா நோயுமே அது நீக்கும். சளி இருந்தாலும் போயிடும், வாயு தொல்லை நீங்கிடும். கண்டந்திப்பிலி போட்டிருக்கேன், உடம்பு வலியும் போயிடும். நம்ம இந்த சாப்பிட்ற இந்த ஒரு பொடியினால் உடம்புல நிறைய வியாதிகள் குணமாகும், நிறைய ட்ரபிள்ஸ் குணமாகும். நம்ம டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் இதை நான் தயார் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஆற்றுல ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டோம்னா இதெல்லாம் தருவா. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க. தேவையில்லாமல் இந்த சீசனில் வந்து வெயில் சீசன்லேயும் சளி பிடிக்கும், மழை காலத்துலேயும் சளி பிடிக்கும். அந்த சமயத்தில் இந்த கஷாயத்தை போட்டு கொடுத்தோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப 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 நல்லது. இதில் துளசி போட்டுக்கலாம், கமர் வெத்தலை போட்டுக்கலாம், கற்பூரவல்லி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் என்ன ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவா குடிக்கும்போது நாட்டு சர்க்கரை போடாமலும் குடிக்கலாம். நீங்கள்லாம் செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.